एकैश्वर्ये स्थितोऽपि प्रणतबहुफले यः स्वयं कृत्तिवासाः कान्ता सम्मिश्रदेहोऽप्यविषय मनसां यः पुरस्ताद्यतीनां अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः नान् बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपन व्यपनयतु वसवः तामसीं वृत्तिमीशः लास्ट्ल இங்கே வந்து கொஞ்சம் அந்த வீர ரசத்தை காண்பிக்கிறார் ஸோ நிறைய பாக்கெட்ஸ் ஆஃப் சின்ன சின்ன ரசங்கள் நமக்கு வந்து ஹைலைட் ஆறுது அதுக்கப்புறம் முடிக்கிறச்சே திருப்பியும் அந்த சுங்கார ரசம் வரணும் ஏன்னா அதுதான் வந்து இந்த நாட்டகத்தினுடைய ஒரு ஹைலைட் ரசம் அதுதான் அதனால் கடைசியில் அது வரப்போகிறது அதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முடிக்கிறார் ஜஸ்ட் ஒரு இந்த முடிச்சு போடுற மாதிரி எல்லாத்தையும் கடைசியில் சோ நிருபதி நிதேஷே பரஸ்பர உபகிரக உபகிரோ அல்லது பரஸ்பர அவகிரோ ரெண்டு ராஜ்யத்துல ரெண்டு பேரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம் யஜ்னசேனன் மாதவசேனன் இவ ரெண்டு பேரையும் சோ தட் ஒரு இந்த இதில் கட்டின ஒரு இப்போ ரதத்தில் பூட்டின ஒரு ரெண்டு குதிரைகள் மாதிரி அப்படியே உங்களுடைய ஆதேசத்துப்படி அவள் வந்து ஒருத்தருக்கொத்தர் ரொம்ப ஒரு இடையூறுகள் பண்ணாமல் சமமாக அவளை கண்ட்ரோலும் உங்களால் பண்ண முடியும் அந்த மாதிரி ரெண்டு பேரையும் ஒரே இதுவாக ராஜ்யத்தை வச்சுவிடலாம் சமமாக ராஜ்யத்தை பிரித்து வச்சுடலாம் அவளுக்கு அப்படின்னு சொல்கிறார் இந்த கஞ்சுக்கி இது வந்து அந்த கஞ்சுக்கி மந்திரி பரிஷத்துல தீர்மானம் பண்ணத ராஜாட்ட அட்டை தெரிவிச்சார் ராஜா ராஜா தென்னி மந்திரி பரிஷதாம் ப்ரூஹி சேனான்ய வீரசேனாய லேகவேதாம் ஏவம் ஆஹ் இவம் கிரேதாமித்தி ஆஹ் லிக்யதாம் ஏவம் கிரேதாமிதின்னு இருக்கணும் என்ன இருக்கு லேக்கியதாம்னு இருக்கு ரெண்டு ஒண்ணுதான் லிக்யதாம் லேக்கியதாம் ஸோ தேனஹி மந்திரி பரிஷதம் ப்ரூஹி மந்திரிகளினுடைய போய் சொல்லு சேனான்யே வீரசேனாய லேக்கியதாம் இது ஏவம் கிரியதாம் ஏவம் கிரியதாம் இவ்வாறு செய் அப்படின்னு வந்து சேனானிங்கிறது சேனைகளினுடைய அதிபதியாக இருக்கிறவர் சேனான்னு சேனாம் நயதி இது சேனானிஹி அது சே சேனானி சேனையை நடத்துகின்ற அந்த தலைவனான வீரசேனனுக்கு இந்த மாதிரி எழுதுங்கோ சரி இப்படியே பண்ணுங்கோன்னு ஏவம் கிரியதாம்னா இந்த மாதிரி ராஜ்யத்தை பிரிச்சு அவளுக்கு கொடுத்துருன்னு கஞ்சுக்கி ஆக்யா பயதி தேவ இது நிஷ்கிரமிய சப்ராபுதகம் லேகம் கிரகித்வா ம் இப்போ இந்த இடத்துல இருந்து பாத்தேன்னா நிறைய சமயம் அந்த கஞ்சுக்கியோ பிரதிகாரியோ எல்லாரும் வந்து கிடுகன்னு வெளில போயிட்டு திருப்பி உள்ள வருவா மத்தவாள்லாம் ஸ்டேஜ்ல வந்து ஒரு டைலாகும் இருக்காது அவளுக்கு இந்த மாதிரி பல இடம் பல அது வருது ரெண்டு மூணும் வருது என்னடா அதுக்குள்ளே போய் மந்திரிட்ட சொல்லி அவள் எழுதி அந்த லெட்டரை கொண்டு வந்தாச்சா அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் அதுதான் காளிதாசனோட இந்த ஃபர்ஸ்ட் நாடகம்னு சொல்கிறதுனுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மற்ற இடங்கள்லலாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்காது அவரோட இதில் यदि uh, निष्क्रम्य वैल्ला परितो सब प्राप्य तकम प्राप्य तकम उर, ना उरो उपाय न तोड़ा गिफ्ट ओड़ा लेखम ग्रहित्वा लेटर रीयों ऐड तिंडे पुनः प्रवेश तहा उल्ला वंदा हनुष्ठिता प्रभो आज्ञा आयम हाँ। देवस्य सेना पुष्पमित्रस्य हैं गुष्मों मित्रस्य सकाशात सोतरीये सोतरीये प्राप्य तकम करेक्ट सोतरीये प्राप्य तकम � இது வந்து கன்ஷுக்கி வெளில போய் மந்திரி பரிஷத்துட்டு இந்த மாதிரி வீரசேனனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவ உடனே இன்னொரு ஒரு பத்திரத்தை கொண்டு வந்து குடுக்கறா அந்த பத்திரத்தை இங்க கொண்டு வர்றார் அலோங் வித் த கிஃப்ட் அது என்ன கிஃப்ட்ன்னா உத்தரீயம் சோ அனுஷ்டிதா பிரபோக அக்ஞா நீங்க சொன்ன ஆணைய நான் வந்து பண்ணிட்டேன் அயம் இங்க வந்து நான் இப்ப கொண்டு வந்திருக்கிறது எதுன்னா அயம் லேகா பிராப்தா இந்த ஒரு லெட்டர் வந்திருக்கு யார்கிட்டேந்துன்னா தேவசிய சேனாபதேஹே புஷ்பமித்ரஸ்ய சகாஷாத் தேவசிய சேனாபதேகே அப்படின்னா இவர் அவ அப்பா புஷ்பமித்ரன் வந்து சேனாபதியா அஸ்வமேத யாகம் பண்ணுவதற்காக அங்க போய் அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார் சோ அந்த புஷ்பமித்ரனிடமிருந்து அதாவது இவருடைய அப்பா அக்னிமித்ரனோட அப்பா சகாஷாத் ச உத்தரீய பிராபிருத்தம் அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கு உபாயனமா இருக்கக்கூடிய உத்தரீயம் அந்த அங்க வஸ்திரம் அத வந்து கிஃப்டா வச்சுண்டு ச உத்தரீயம் கரைச்சி உத்தரீய பிராபிருத்தகன சக லேகா அஸ்தி அப்படிப்பட்ட ஒரு கடிதமானது கிடைச்சிருக்கு

ச ராஜா உத்தாய எழுந்துண்டு அப்படின்னு மரியாதை அப்பாட்டேந்து வந்திருக்கோம் இல்லையோ லெட்டர் அதனால மரியாதையோட எழுந்து அந்த உத்திரீகத்தையும் லேகத்தையும் வாங்கிண்டு சோ உபசாரம் கிரகித்வான தலையில வச்சுக்கிற இன்னொரு இடத்துல வந்து சிரசி கிருத்வான் இருக்கு ஒரு மரியாதையோட அதை வாங்கிண்டு தலையில வச்சுண்டு பரிஜனாய அர்பயதி தன்னுடைய ஒரு நிமிஷம்

தேவி உடனே ஆத்மகத்தம் அவ என்ன சொல்ல போறாளோங்கிறதுலயே இருக்கு என்னுடைய மனசு ஏன்னா அங்க வந்து வசுமித்ரன் வந்து தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அமிச்சிருக்கார் அந்த குதிரையை காப்பாத்துறதுக்காக போயிருக்கான் இல்லையா வசுமித்ரன் இவா குழந்தை புள்ள சோ தத்தோமுகம் ஏவ அதை எதிர்நோக்கியே இருக்கக்கூடியது எங்களுடைய ஹிருதயம் என்னுடைய ஹிருதயம் எப்படி சிரோஷியாமி தாவது குருஜனசிய குஷலானந்தரம் குருஜனசிய பெரியோர்களினுடைய ஒரு நன்மைக்கு பிறகு வசுமித்ரஸ்தாந்தம் அப்படி சிரோஷியாமி தாவது வசுமித்ரனுக்கும் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியுமோ இல்லையோ அதனால எனக்கு ஆவலா இருக்கு உம் அதி கோரே கலு ஆஹ் புத்திரகா சேனாபதினா நியுக்தகா சேனாபதிங்கிறது புஷியமித்ரன் மாமனார் சோ அவர் வந்து ரொம்ப கோரமான ஒரு காரியத்துல தன்னுடைய புத்திரக்காக அந்த க கப்ரத்தியம்ங்கிறது ஒரு இதுக்காக ஆசைய காமிக்கிறதுக்காக குழந்தை வந்து நியமிக்கப்பட்டிருக்கான் பதினாறு வயசு ஆனாலே நேர வந்து இது காமிச்சுடலாம் வாறு காமிச்சுடலாம் அந்த காலத்துல இல்லையா ஆனா ரொம்ப கோரமான ஒரு நிலமையில என் பிள்ளைய வந்து நியமிச்சிருக்கான் அதனால அவனுக்கு என்ன ஆச்சோன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் உம்

இருக்கட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் சோ ராஜா உபவிஷ்ய உட்காந்துக்கிறார் ஏன்னா இது எழுந்து நின்று பத்திரத்தை வாங்கி வேலைக்காரன் கிட்ட கொடுத்து அதை கையிட்ட சொன்னா அவன் கையிட்டான் அத ஓபன் பண்ணிவிட்டான் இப்போ தானே வந்து அந்த லேகத்தை வாங்கிண்டு சோ உபச்சாரம் கிரகித்துவா வாச்சையத்தி அத படிக்கிறார் ஸ்வஸ்தி இது ஃபுல்லா வந்து புஷ்யமித்ரனோட லெட்டர்ல எழுதி இருக்கிறது அப்படியே அவர் வந்து படிக்கிறார் சோ ஸ்வஸ்தி நலம் ரணாத்து நடக்கிற இடத்துல இருந்து சோ யக்ஞாலையில இருந்து சேனாபதி புஷ்ப புஷ்யமித்ரஹா வைதிஷகா அப்படின்னு ஒரு ரீடிங் இருக்கு வைதிஷம்னு ஒரு வைதிஷகா வைதிஷம்னு இருக்கு ஒரு ரீடிங் சோ அப்படி வைதிஷஹான பிரதம விபக்தியில இருந்ததுன்னா புஷ்யமித்ரனுக்கு அப்ஜெக்டிவ் வைதிஷம்னு இருந்தது திவித்தியா விபக்தினா அக்னிமித்ரனுக்கு அப்ஜெக்டிவ் அவாவா ரீடிங் கேத்த மாதிரி அதை பாத்துக்கோங்க சரியா ஏன்னா புஷ்யம்

அல்லது விதிஷா நகரத்தை சேர்ந்தவனான தத்ரத்தியம் அங்கு இருக்கக்கூடிய ஆயுஷ்மந்தம் அக்னிமித்ரம் பிள்ளையான அக்னிமித்ரனை ஸ்னேகாத்து பரிஸ்வஜ ஒரு ஸ்னேகத்தோடு அப்படியே தழுவிக்கொண்டு இதம் அனுதர்சயதி இதை தெரிவிக்கிறான் புஷ்பமித்ரன் இதை தெரிவிக்கிறான் விதித்த மஸ்து தெரிஞ்சுக்கோங்கோ என்ன இங்க நடந்ததுங்கிற விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிறேன் மேலே आह यह सब राजा एक्ये देखती hmm. है ना मैया राजा पुत्र शतापारिव्रतम वसमित्रम गोपतारम आदिश्ये पत्सरा उपात्तन्यम है निरर्गला निरर्गला है थुरंग है विशिष्ट है सं सिंदो हो hmm. दक्षिणो hmm. 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 रोगसी दक्षिणो हो दक्षिणा रोधसी चरण ने अश्वानी के ने කරන්න අශ්වානීකේන යවතේන පාතිහ යවනේන ප්‍රාත්තිිත. යවනන ප්‍රාතිත තත උබයෝහෝ සේන යෝහෝ ම මහනාසි සම්ර්ධහ. යෝ අසවු යවන උරුවන් ද යහ අසව රාජ යඥ දීක්ෂිතයන මයා. வசுமித்ரம் கோப்தாரம் ஆதிஷ அந்த யஹா அசவுங்கிறது துரங்ககாக்க போகிறது எந்த குதிரைய நான் வந்து இந்த ராஜ அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஒரு தீட்சை எடுத்துண்டு நான் என்ன பண்ணேன் வசுமித்ரனை வந்து ஒரு ரக்ஷகனா எந்த ஒரு குதிரைக்கு ஒரு ரக்ஷகனாக அவன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டானோ அந்த வசுமித்ரன் ம் ஜயயதீட்சித்தன மையப்புத்திரப்பரிவம் வசுமித்திரம் கோப்ரம் ஆதிஷ வத்சர்பிரளா துரங்கமாக துரங்க விசோ துரங்க விசஊரு குதிரையானது மய எல் விசவிடப்பட்ட ஸோ எப்போ வத்சர உபாத்த நியமாக ஒரு வருஷ காலம் அதுக்கு வந்து ஒரு ஒரு நியமம் ஒரு கட்டுக்கோப்பு வச்சு நீ வந்து இப்போ அந்த ஒரு வருஷம் அது வந்து நிறர் எந்த ஒரு பூட்டும் இல்லாமல் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அது வந்து சுத்தணும் அந்த குதிரை அப்படின்னுட்டு நான் அதை அவுத்து விட்டுருந்தேன் அந்த குதிரைய யாரு நான்னா அந்த ராஜயஜ்ய தீக்ஷித்தேன மயா ஸோ அந்த புஷ்பமித்ரன் வந்து ராஜயக்ஞம் அந்த அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்காக அந்த யாகத்தில் தீட்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த புஷ்யமித்ரனானவன் அவனால் ராஜபுத்திர சத பரிவிவத்தம் வசுமித்ரம் கோப்தாரம் ஆதிஷ்ய ரக்ஷிதாரம் கோப்தாங்கரிச்சி ப்ரொடெக்ட் பண்றவர் வசுமித்ரனை வந்து அந்த குதிரையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நூறு மற்ற இளவரசர்களோட சூழ்ந்தவனான அந்த வசுமித்ரனை கோப்தாரம் ஆதிஷ்ய இப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறவனா அவனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு வத்சர உபாத்த நியமஹா ஒரு வருஷ காலம் நிரர்களகா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் துரங்கா விசிஷ்டகா குதிரையானது என்னால் விடப்பட்டதோ சஹா அந்த குதிரையானது சிந்தோஹோ சிந்து நதியினுடைய தட்சிண ரோதசி இது சதன் இதுல இதில் தெற்கு கரையில் தெற்கு தானே ஆ தட்சிண கரையில சரண் அது சுத்தின் இருக்கிறச்சே யவனேன எவனேன எவனால் இந்த கிரீக்ஸ் அந்த கிரீக்ஸ் வந்து அவளுடைய ஒரு ஹார்ஸ் ஆர்மி இருக்குமே அஸ்வானிகேன குதிரைப்படை அந்த யவனர்களுடைய குதிரைப்படையினால் பிரார்த்திதா வேண்டுகொள்ளப்பட்டதுன்னு அங்கே தடுத்துது அப்போ மகான் சம்மர்தகா எங்களுக்கு இந்த குதிரை வேணும்னு அவள் கேட்டிருக்கலாம் அல்லது ஜென்ரலாவே வந்து ஒரு ஏன்னா இந்த குதிரை வந்து எந்த தேசம் வரையில் ஒரு அன்ன போஸ்டா அந்த முழு தேசமும் இவாளோட கட்டுக்கோப்புக்கு சரியா அந்த முழு தேசமும் இவாளோட அதீனத்துக்கு வந்துடும் எங்கெங்கெல்லாம் அது வந்து பிரச்சனை இல்லாத சுத்திட்டு வருதோ இந்த இடத்துல அந்த யவனர்கள் கிரீக்ஸ் வந்து தடுத்து கேக்குறா இந்த ஆஹ் வேணும் அப்படின்னுட்டும் சரியா ததகா பிறகு உபயோகோ சேனையோ அந்த குதிரைப்படைக்கும் மகான் சம்மர்தா ஆசித்து ஒரு பெரிய மோதல்ங்கிறது ஏற்பட்டது அப்ப உடனே தேவிக்கு தாரிணிக்கு வந்து ஒரு துக்கம் அடாடா இப்படி வந்து ஒரு சேனையில மாட்டின்ட்டானே சண்டையில மாட்டின்ட்டு யுத்தத்துல மாட்டின்ட்டானே குழந்தை அப்படின்னு விஷாதம் நாட்டையத்தி சரியா ராஜா ராஜா எப்படி இப்படி ஆச்சு பாக்கிய திருப்பி வாசிக்கிறார். <Overlap/> மே வாஜிராஜா தான் ஆமா ததகா பிறகு பரானு பராஜித்ய வசுமித்ரேன தன்வினா பரானு பராஜித்ய சத்ருன்னு எதிரிகளை வந்து பராஜித்ய தோற்கடித்து விட்டு தன்வினா மசுமித்ரேன வில்லாளியான வசுமித்ரனினால் பிரசஹ்ய க ரொம்ப ஒரு பலத்துடன் மே வாஜிராஜா என்னுடைய குதிரைகளின் அரசனான அந்த பெரிய குதிரை எதை வந்து விட்டாரோ புஷ்யமித்ரன் அந்த குதிரையானது ஹ்ரீயமானஹா மே வாஜிராஜா இழுத்து செல்லப்பட்ட பிரசஹ்ய ஹிரியமானஹா மே வாஜிராஜா பலாத்காரத்துடன் இழுக்கப்பட்ட என்னுடைய குதிரையானது நிவர்த்திதா திருப்பி கொண்டு வரப்பட்டது சிம்பிள் சென்டென்ஸு தான் அதை வந்து அப்படியே ஸ்லோக ரூபமாக இருக்கு ததான் பிறகு பிறகு எதற்கு பிறகு உபயோ சேனையோ சம்மர்தாத் பரம் பஷாத்து என்னாச்சு பரானு பராஜித்தூனு இது ஆக்கிரமணம் செஞ்சு ஆர் அவளை தோற்கடித்து விட்டு தன்வினா வசுமித்ரேன வில்லாளியான தன்வி தனுஹோ அசிய அஸ்தி இது தன்வி வில்லாளியான வசுமித்ரனால் வாஜிராஜா நிவர்த்திதா அந்த குதிரை ராஜாவா இருக்கக்கூடிய அந்த குதிரையானது நிவர்த்திதா திருப்பி அழைக்கப்பட்டது எப்படிப்பட்ட குதிரைனா பிரசகிய கிரியமான பலாத்காரத்தோடு அந்த யவனர்கள்லாம் இந்த குதிரையை தூக்கிட்டு போனா இழுத்துண்டா அப்போ இவன் வந்து அதை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டான் மே மேஹயம் எனக்கு இப்பதான் ஒரே இப்போ ஹயத்துக்கு இப்போதான் ஒரு ரிலீஃப் வந்திருக்கு